வணக்கம். பிரேமலு நான் ஆல்ரெடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி மலையாளத்தில் பார்த்துட்டேன். ரொம்ப 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 சூப்பர் படம். அதில் நம்ம தெரிஞ்ச முகங்கள் எதுவும் இல்லை, ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லவ் ஸ்டோரி, ரொம்ப பிலீவபிள், ரொம்ப நேச்சுரல், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தமிழில் கூட பார்க்குற வாய்ப்பு வந்துச்சு, தமிழில் நல்லா டப் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஒரிஜினலில் ஒரு 90% தான் குவாலிட்டி இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹியூமரு, எங்கேயும் ஓவர் ஆக்டிங் கிடையாது, ரொம்ப நல்ல ஃபோட்டோகிராஃபி, ரொம்ப வெரி குட் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், ரொம்ப 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 அழகான கதை. ஒரு நெஞ்சத்தை கிள்ளாத ஏதான ஒரு ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் படம் பார்த்த மாதிரி இருக்குது. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா, சாங்ஸும் லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தமிழில். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது கூட. மஞ்சம்மாள் பாய்ஸ் மாதிரி ஹிட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு டீனேஜ் காலேஜ் லவ் ஸ்டோரி, எங்கேயோ ஓவர் ஆக்டிங் இல்லை, ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா படம். தரோலி என்ஜாயபிள், தரோலி என்ஜாயபிள். சூப்பராக இருந்தது படம், லவ்லாம் சூப்பராக இருந்தது. தமிழ் டப்பிங் எப்படி இருந்தது படத்தில்? தமிழ் டப்பிங் மாரி இல்லை, தமிழ் படம் மாரி. ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸோட வந்தா என்ஜாய் பண்ணா நான் கூட வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, படம் சூப்பராக இருந்துச்சு. ஆ சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு படம். மக்கள் வரணும், தியேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது, மக்கள் வரணும் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ, பிடிச்சிருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ண ப்ரோ. இல்லை ப்ரோ, குறை சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. இப்போ அதான் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்க படம் வந்து இயல்பாக ஃபீல் கூட்டாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. நம்ம வந்து ஒரு காமெடி படமா லவ் படமானு இல்லை, நம்ம பார்த்தா நம்மளோட லைஃப் வந்து கனெக்ட் ஆகும். அவங்க சொல்கிற லவ் ஸ்டோரியும் இருக்கும் சரி, அங்கே லவ் பிரேக்கப் எல்லாமே வந்து நம்ம லைஃப் நடக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு நடக்கும்ல, அதே மாதிரி அப்படியே ஃபீல் ஆகும் நமக்கு. காலேஜ் டைமில் நடக்கிறது என்ன, அது முடிஞ்சு வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படிலாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு பிடிச்சி. ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா கேஸ்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ப்ரோ, எந்த ஒரு அதாவது மற்ற படங்கள் மாதிரி பில்டப் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கேஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிறத நல்லா காமிச்சாங்க. ஆக்சுவலாக தமிழ் டப்பிங் ஆரம்பித்த ஒரு 2-3 சீன்லாம் என்னடா ஃபேன் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். நான் படம் போக போக அது நம்மளுக்கு அந்த வாய்ஸ் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. படமாக பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ஆக்சுவலாக மலையாளத்தில் நான் பார்க்கணும்னு நினச்சேன், பட் இந்த மஞ்சமலை பாய்ஸ் கிரேஸ்னாலே வேணாடா மலையாள படமே பார்க்க வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். தமிழில் வரதுனோட போய் பார்த்தேன், வர்த்து தான். ஏன்னா இந்த மாதிரி படம் தான் நம்மளும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுங்க இன்னும் கத்தி குத்து கேங்ஸ்டர் போதேனே தெரியுறானுங்க. இந்த மாதிரி படம் எடுத்தால் மக்கள் வருவாங்கன்றது இது ஒரு சாட்சி. ஆக்சுவலி இந்த ஆரம்பமாக பார்க்கலாம், பெருசாக வல்கர் சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஒரே ஒரு நியூட் சீன் தான், அதுவுமே பையன் ஹீரோ தான் பண்ணியிருப்பாப்ல. மற்றபடி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் லவர்லாம் கூட்டு கூட வந்து பார்க்கலாம், செம்ம ஜாலியாக இருக்கும் படம். என்ஜாய் நல்லா தான் இருந்தது, போர் அடிக்காமல் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். டப்பிங் படம்லாம் வந்து தியேட்டரில் பார்க்குறது எனக்கு ஃபஸ்ட்டு படம். என் ஹஸ்பண்ட் கோசம் நான் வந்தேன், நான் நல்லாயிருக்குன்னு சொன்னார் அவரு, சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்தேன். போர் அடிக்கல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. அவன் ஃப்ரெண்டு கேரக்டரும் சூப்பராக இருந்தது, காமெடி ஓகே நல்லா தான் இருக்கு. அதான் போர் அடிக்கல, ஃபேமிலியோடு வந்து எல்லாம் பார்க்கலாம், இல்லை ஒன்றுமே கிடையாது, சீஸ் எல்லாருமே பார்க்கலாம், வயசானவங்களுக்கு கூட எல்லோரும் வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்குது. டீசெண்டான ஒரு லவ், நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. யார் சச்சின், அமல் டேவிஸ் ஐ லைக் இட். அப்படி ரெண்டு பேருமே, அமல் டேவிஸ் அண்ட் சச்சின் ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இந்த சிவா மனசில் சக்தி சந்தானம் ஜீவா சார் பண்ணுற மாதிரி இது அந்த மாதிரி போயிருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஓகே இது இவங்க சைடு ஓகே, அந்த அளவுக்கு தான் ரொம்ப அவங்க அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லாமல் நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இது அதை விட ஓகே. பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்குற மாதிரி டப்பிங் கரெக்டாக போயிருந்தது, கரெக்டாக போயிருக்கு. எதுங்கே லேக்லாம் இல்லை, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக, கொஞ்சம் காமெடியெலாம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸும் சூப்பர். ஸோ குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, அவங்க எல்லாத்துலேயுமே எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் பர்சனாக அப்படியே இருந்து அப்படியே போயிடுறாங்க, நல்லாயிருக்கு. ஆதி கேரக்டரு ஓகே தான், அவர் எப்படி சொல்கிறது, எல்லா படத்துலேயும் ஒருத்தர் இருக்கா மாதிரி எதுலேயும் அவர் இருக்கார், வில்லனாக இருக்கார். ஆனால் அது எல்லா படத்துலேயும் கரெக்டாக ஃபைட்டு கீட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே சும்மா ஜஸ்ட் அப்படியே ஃபன்னாக வர மாதிரி ஃபன்னாகவே போயிடுறாரு அவள் தான். அவர் கடைசியாக பார்த்த நல்ல ஒரு தமிழ் படம் பார்த்தீங்களா, யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. மார்க் ஆண்டனி பார்த்துக்க, அது எங்கேயா இருக்குது. மார்க் ஆண்டனி பார்த்தேன், அயலான், கேப்டன் மில்லர் அதெல்லாம் பார்த்தேன். கேப்டன் மில்லரும் ரொம்ப எதிர்பார்த்து போனேன், பட் ஓகே ஓகே தான், என்ஜாய் பண்ணலாம் ஓகே. அயலான் ஓகே, அது என் பாப்பா என்ஜாய் பண்ண அது ஓகே. ஃபேமிலியாக ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.